கோவையில் 12ஆம் வகுப்பு மாணவி பொன் தாரணி தற்கொலைக்கு சின்மயா வித்யாலயா பள்ளி ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி என்பவர் அளித்த பாலியல் தொல்லையே காரணம் என உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கோவை ஆர்எஸ்புரம் அடைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதியப்பட்டுள்ள நிலையில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. பெற்றோர் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை மற்றும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தை கண்டித்தும் மாணவிக்கு நீதி கேட்டும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சின்மயா வித்யாலயா தனியார் பள்ளியின் ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். மேலும் ஆசிரியரின் புகைப்படத்தை கிழித்து எறிந்தும் சிறுபால் அடித்தும் போராட்டம் நடத்தினர். தரணி என்ற சின்மயா பள்ளியில் படித்த மாணவி வந்து தற்கொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டால் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி என்பவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பெண் வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அவர் வந்து ஃபோன் மூலமாக அந்த பொண்ணுக்கு வந்து பாலியல் மிரட்டல் வந்து கொடுத்ததின் விளைவாக அந்த பொண்ணு நேற்று தற்கொலை பண்ணிட்டுருக்காங்க. இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு இறந்ததுக்கான எஃப்ஐஆர் என்பது போடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த பள்ளி ஆசிரியர் மேலே எஃப்ஐஆர் போடலை நடவடிக்கையும் எடுக்கல. குறிப்பாக இந்த சம்பவத்தை மூடி மறைப்பதற்காக பள்ளி நிர்வாகம் பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களை அழைச்சு பேசியிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஆகவே தொடர்ச்சியாக இப்படியான ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த பள்ளி ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் என்பதை வலியுறுத்தி ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த வன்முறைகளை தடுப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்லூரிகளில் ஐசிசி கமிட்டி அமைக்கணும். ஐசிசி கமிட்டி என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கறத ஒரு பயிற்சியாக எல்லா பள்ளி கல்லூரிகளுக்கும் சொல்லணும். பெண் குழந்தைகள் வன்முறைகள் சம்பந்தமான விழிப்புணர்வுகளை பள்ளி கல்லூரிகளில் ஏற்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். கனகராஜ், மாவட்ட செயலாளர், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இன்றைக்கு கோவையில் சின்மயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஆர்எஸ்புரம் இருக்கிற சின்மயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படித்த மாணவி பொன்தாரணி ஆசிரியனுடைய பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியான நடவடிக்கைக்கு போக வேண்டும். இன்றைக்கு கூட இந்த சம்பவத்தில் ஆசிரியன் மீது இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யப்படலை, அவர் கைது செய்யப்படலை. உடனடியாக அந்த நடவடிக்கைக்கு போகணும். அதே போல் அந்த பள்ளியில் இதர மாணவிகளிடமும் ஒரு முழுமையான விசாரணையை நடத்துவதற்கான ஏற்பாட்டை பள்ளி கல்வித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உடனடியாக ஆசிரியர் மீது நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு கேட்டு இன்றைக்கு வாலிபர் மாதர் மாணவர் சங்கங்களின் சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னால் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.